வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். காதி பொருட்களை மக்கள் அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். லடாக்கில் உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மேற்கு வங்க பபானிபூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 58,800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழகத்தில் இன்று மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள். இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மாலியில் நிகழ்த்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் ஐநா சபை அமைதி தூதர் ஒருவர் உயிரிழப்பு. ஐநா பொது செயலாளர் கண்டனம். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் நகர்ப்புற மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் லக்னோ செல்கிறார். உத்தரப்பிரதேச மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஆசாதிகா அம்ருத் மகோத்சவத்தை ஒட்டி 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 75,000 பயனாளிகளுக்கு வீடுகள் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள நகர்ப்புற திட்டங்கள் குறித்த கண்காட்சியும் இந்நிகழ்ச்சியில் தொடங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பயன்பாட்டிற்கு வரவுள்ள மின்சார பேருந்துகளின் பயணத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். காதி மற்றும் கைவினைப் பொருட்களை அன்றாடம் பயன்படுத்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். உலகின் மிகப்பெரிய காதியால் செய்யப்பட்ட தேசிய கொடியை லடாக்கின் லே பகுதியில் நேற்று காட்சிப்படுத்தப்பட்டது. காதி பொருட்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டதையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பண்டிகை காலகட்டங்களில் தற்சார்பு இந்தியா கொள்கையை வலுப்படுத்தும் வகையில் காதி மற்றும் கைவினைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு காட்சிப்பதிவு ஒன்றை செய்தியாக அனுப்பியுள்ள அவர் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களிடையே மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தி ஒருங்கிணைக்கும் வகையில் அமைப்புகள் தேவை என்று கூறியுள்ளார். மருத்துவ நிபுணர்களும் இளைஞர்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்து உரிய விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். உடல் நலம், மனநலம், ஆத்மநலன் ஆகியவற்றை உள்ளடக்கியதே ஆரோக்கியம் என்று அவர் கூறியுள்ளார். இதனை அடையும் வகையில் ஒவ்வொரு தனிநபரும் செயல்பட வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பயனடைந்து வருவதற்கு அவர் பாராட்டு கூறியுள்ளார். G20 நாடுகளின் 7வது நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்வன்ஸ் மற்றும் இரு அவைகளின் செயலாளர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள தகவலில் இத்தாலி தலைநகர் ரோமில் வரும் செவ்வாய்க்கிழமை இக்கூட்டம் தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சார்பில் இதில் மக்களவைத் தலைவர் உட்பட 8 பேர் கலந்து கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று, வேலைவாய்ப்பு, சமூக சூழல்கள், பொருளாதார சூழ்நிலைகள், நீடித்த வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் ஆலோசிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை பபானிபூர் இடைத்தேர்தலில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 58,832 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 21 சுற்றுகள் முடிவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மம்தா பானர்ஜிக்கு 85,263 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பிரியங்காவிற்கு 26,428 வாக்குகளும் கிடைத்தன. பிரியங்கா உட்பட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். வெற்றி குறித்து செய்தி வெளியிட்டுள்ள மம்தா பானர்ஜி தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் வெற்றிக்காக பாடுபட்டவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக மம்தா பானர்ஜிக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மேற்கு வங்க மக்கள் மம்தா பானர்ஜி மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு மீண்டும் சான்றளிக்கும் வகையில் இந்த பெரும் வெற்றி திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தை. இந்தியாவின் வளர்ச்சி குறித்து அவர் ஒரு கனவு கண்டார். அது தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, அது ஆரோக்கியமான இந்தியா, சுயசார்பு இந்தியா, அது அனைத்து குடிமக்களுக்கும் அதிகாரமளிக்கப்பட்ட இந்தியா. இன்று காந்திஜி கண்ட கனவை நனவாக்கும் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலகில் வல்லரசாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கையில் இந்திய அரசு செயல்பட்டு வருகிறது. தூய்மை இந்தியா திட்டம் மூலம் இந்தியா ஜொலிக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் அடித்தட்டு மக்கள் வரை இலவச மருத்துவ சேவை கிடைக்கிறது. காந்திஜியின் சுதேசி கனவு தற்சார்பு இந்தியா திட்டம் மூலம் வலுப்படுத்தப்படுகிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் அதிகாரமளிக்கப்பட்ட சமுதாயம் மற்றும் அறிவார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை முன்னேற்றி வருகிறது. காந்திஜியின் கொள்கைப்படி இன்று நீ எதை செய்கிறாயோ அதையே உனது எதிர்காலம் தீர்மானிக்கிறது. இதனை மனதில் கொண்டு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு குடிமக்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்திய அரசு அதிகாரமளித்து வருகிறது. நாட்டின் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வை கொண்டவரின் நம்பிக்கையை இங்கு கொண்டாடுவோம். செய்திகள் தொடர்கின்றன. திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் நாளை தேசிய பணி பழகுநர் பெருவிழா நடத்தப்படவுள்ளது. இந்த பெருவிழாவின் போது 100,000 அதிகமானவர்களுக்கு பணி பழகுதல் பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 400 மேற்பட்ட இடங்களில் இந்த பயிற்சி விழாக்களை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணி பயிற்சியை வழங்குவதற்கு 30 துறைகளை சார்ந்த 2,000 மேற்பட்ட நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இந்த பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் 500 மேற்பட்ட வகையிலான தொழில்களில் பணியமர்த்தப்படும் வாய்ப்பு உள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், திறன் பயிற்சி சான்றிதழ் பெற்றவர்கள், இந்திய தொழில் பயிற்சி நிறுவன மாணவர்கள், பட்டயம் பெற்றவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் இந்த பணி பழகுநர் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சித்துறை தலைமை இயக்ககம், தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் சார்பில் இந்த பெருவிழா நடத்தப்படுகிறது. இந்தியா நேபாள ராணுவங்களுக்கு இடையிலான சூரிய கிரண் 15 என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று பித்தோராகரில் முடிவடைந்தது. சென்ற மாதம் 21ஆம் தேதி தொடங்கி இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் இருதரப்பையும் சேர்ந்த தலா 300 ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். இந்த பயிற்சியின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான தந்திர நடவடிக்கைகள், ஆயுதங்கள் பற்றிய தகவல்கள், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், நாட்டு வெடிகுண்டுகளை எதிர்க்கும் தொழில்நுட்ப முறை ஆகியன பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த கூட்டு பயிற்சியினால் இரு நாட்டு ராணுவ வீரர்கள் நிறைய கற்றுக்கொண்டனர் என்று தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எஸ் மாஹல் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏழைகள் நலன் பெறுகிறார்கள். கொரோனா காலத்தில் நாட்டில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை இப்போது எளிதானது. விவசாயிகளுக்கு மரியாதை கிடைத்தது. இப்போது ஏழைகளுக்கு வீடு, கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிவாயு, குடிநீர் வசதி, இணையவழி சேவை,
மொபைல் தொடர்பு, வேகமான இணைய சேவை எப்படி பிற குடிமக்களுக்கு கிடைக்கிறதோ அப்படி அதே வகையில் இப்போது கிடைக்கிறது. நாடு முழுவதும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. வாழ்வாதாரத்தை கண்டறிவதும் செயலாக்கம் பெறுகிறது. ஜன்தன் கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் வீட்டு பிரச்சனைகள் இப்போது முடிந்துவிட்டது. குறைந்த விலை வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு மற்றும் கிராமப்புற மக்களை கடனில் இருந்து விடுபட செய்துள்ளது. எளிமையான வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறியுள்ளது. ஒன்றாக நமது ஜனநாயகம் வலுவடைந்து வருகிறது. இதுதான் இப்போது பாரத பிரதமரின் கோஷம். இந்த முழுமையான வளர்ச்சியின் நீரோடை தன் பயணத்தை தொடர்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத் இன்று முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி கே எஸ் இளங்கோவன், கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் இன்று நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் இன்று 20,000 கொரோனா தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடங்கி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தியவர்களில் இன்னமும் 20 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசின் மருத்துவத்துறை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எல்லையோர மாவட்டங்களான தேனி, நெல்லை உள்ளிட்டவைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 18 வயதை கடந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 10,44,558 பேர். அதில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 5,72,302 பேர், அதாவது 54.80%. இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2,05,549 பேர், அதாவது 19.70% ஆகும். தொடர்ந்து குமுளி சோதனை சாவடிக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பார்வையிட்டார். தமிழகத்தில் 1.5 மணி நிலவரப்படி 9,09,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாபோ சிவஞானத்தின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் இன்று மரியாதை செலுத்தினர். சென்னை தியாகராய நகர் போக்ரோட் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு பிஜேபி சார்பில் கரு நாகராஜனும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஜி கே வாசனும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் உணவு பொது விநியோக திட்டத்துறையின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் உழவர்கள் பயன்பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு இணைய வழி பதிவு முறை இம்மாதம் முதல் தேதி முதல் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி உழவர்கள் தங்களது பெயர், ஆதார் எண், வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நடைமுறைப்படி நெல் விற்பனை செய்ய விரும்பும் உழவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குறுவை மற்றும் கார் பருவ நெல் விற்பனை செய்யலாம் என்றும் அது கூறுகிறது.
தருமபுரி மாவட்டத்தில் 50 சென்ட் விவசாய நிலத்தில் ஜப்பான் சாகுபடி முறையை பயன்படுத்தி 100 வகையான 6000 மரங்களை அபுதாபி அரசு ஊழியர் சாகுபடி செய்துள்ளார். அரூர் அருகே உள்ள பரையப்பட்டி புதூர் கிராமத்தை சேர்ந்த குப்புசாமி அபுதாபி நாட்டில் அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். விவசாய தொழில் ஆர்வம் கொண்ட அவர் இணையதளம் வாயிலாக ஜப்பான் நாட்டில் பிரபலமாகி வரும் மியாவாக்கி என்ற நவீன சாகுபடி முறையை கற்றறிந்தார். குறுகிய அளவான விளைநிலத்தில் அதிகமான மரக்கன்றுகளை நடவு செய்து அடர்ந்த வனப்பகுதியாக மாற்றும் மியாவாக்கி சாகுபடி முறையை தனது கிராமத்தில் சோதனை முறையில் நடவு செய்ய விரும்பியுள்ளார். இதற்காக அபுதாபியிலிருந்து விடுமுறையில் தனது சொந்த கிராமமான பரையப்பட்டிக்கு திரும்பிய குப்புசாமி 50 சென்ட் விவசாய நிலத்தில் தேக்கு, கொய்யா, பலா உள்ளிட்ட 100 வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தார். குறுகிய நிலப்பரப்பில் நடவு செய்யப்பட்ட 6000 மரங்களும் ஒரு வருடத்தில் நன்கு வளர்ந்து அடர்ந்த வனமாக காட்சியளிக்கிறது. கடுமையான கோடை காலத்திலும் இந்த பகுதியில் வெப்பத்தின் தாக்கமே தெரியவில்லை. அதிக குளுமை வீசி வருவதால் வெளி மாவட்டங்களில் ஏராளமான பறவைகள் அங்கு வந்து தங்குவதால் அந்த இடமே பறவைகள் சரணாலயம் போல காட்சியளிக்கிறது. வனப்பகுதிகளில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்திற்கு மாநில அரசு ஊக்கம் அளிப்பதைப் போல மியாவாக்கி முறையிலான மரம் வளர்ப்பு சாகுபடி முறைக்கும் மாநில அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என குப்புசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட சிலுவைப்பட்டி, சண்முகபுரம், ஆரோக்கியபுரம் என பல பகுதிகளில் பல்வேறு வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இல்லாததால் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து வந்ததாகவும் தற்பொழுது பிரதமரின் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலமாக வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் கிடைத்து வருவதாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிராம மக்கள் தெரிவித்தனர். ரெண்டு வருஷம் ரொம்ப சிரமப்பட்டேன் தண்ணிக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து 6 மாதம் ஆகுது. என் வீட்டுக்காரர் முடியாதவர், போய் ரொம்ப தூரம் போய் தான் கிருஷ்ணராஜபுரத்தை சார்ந்து அங்கிட்டு போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. மோடி திட்டத்தினால கொடுத்தனால தண்ணிக்கு சிரமப்படாமல் இப்போ இருக்கும். இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் 50 வருஷமாக தெருவுக்கெல்லாம் போய் போய் பிடிச்சிட்டு வருவோம். கிணத்துலாம் சுமந்தோம். இப்போ வீட்டு உள்ள வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அதான் பைப் அவங்க கொண்டு எழுப்பண்ணி வச்சுருக்காங்க. சமக்குதுகளை மோடி ஐயாவுக்கு நன்றி. நாங்கள் ரொம்ப நாளாக தண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ரொம்ப தூரமாக தான் போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி தூரமாக தான் போய் பைப்பில் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வீட்டிலேயே பைப் லைன் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னாடி தண்ணி எடுக்கணும்னா ரொம்ப நேரம் போகும். இப்போ ஈஸியாக வீட்டிலே பிடிச்சதுனால பிள்ளைங்களை பார்த்துக்கிற வைக்கலாம் ஈஸியாக இருக்குது. தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே பைப் வந்திருக்கு. அதனால் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தண்ணி இருக்கனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நன்றி. தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப மிகவும் சிரமப்பட்டோம். இந்த வேளையிலே தண்ணீருக்காக நாங்கள் பல முறை அரசாங்கத்திடம் முறையிட்டோம். அதை அவர்கள் கேட்டு எங்களுக்கு இந்த பிரதம மந்திரி திட்டத்தின் மூலம் எங்களுக்கு இந்த உதவி தண்ணீர் இப்பொழுது நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இந்த பகிஸ்ரீ நகரில் 10 வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். இந்திய தண்ணிக்கு வந்து உப்பு தண்ணியில் தான் குடிச்சிட்டு 6 மாட்டி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரத பிரதமர் திட்டத்தில் இப்போ ஒரு 1.5 வருஷமாக நல்ல தண்ணி கிடச்சிட்ருக்கு எங்களுக்கு. இப்போ குடிக்க எல்லா வசதிக்கும் அது எல்லாமே அதான் வசதியாக இருக்குது எங்களுக்கு. முந்தி வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். உப்பு தண்ணியை தான் குடிச்சிட்டே இருந்தோம். கனத்தண்ணியை தான் நாங்கள் 6 மாட்டி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்ல தண்ணியாக நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். பாரத பிரதம திட்டத்தில் இப்போ பைப் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய விவசாயம், தொழில்கள், கல்வி சார்ந்த பல்வேறு பணிகளை டிஜிட்டல் சேவை மூலம் செய்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு உரிய காலத்தில் பல்வேறு பயன்கள் கிடைத்து வருவதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கல்வியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பசங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத போது ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு வந்து செல்லில் வந்து ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
வரையறத்தக்க திட்டங்கள். அதனால் பிரதமர் அவர்கள் வந்து அனைத்து பெற்றோர்களுமே வந்து ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் 60 பேர் பக்கம் டெய்லியும் இங்கே வந்து டிஜிட்டல் சர்வீஸ்க்காக எங்கிட்ட வந்து வராங்க. வரவங்களுக்கு வந்து பேங்க்கு போகாமலே என்னால் இங்கே பணம் எடுத்து கொடுக்க முடியுது. சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 10 நாளில் உடனே எடுத்து தந்துடுறேன். ஃபுட் லைசன்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸு, ஒரு 25 வகையான கம்ப்யூட்டர் கோர்ஸு, இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மத்திய அரசு கொடுத்தாங்க. அது மூலிமா நான் ஒரு 100-150 பேருக்கு வந்து பதிவு பண்ணேங்க. மக்களுக்கு வந்து சேவைகள் இங்கேயே கொடுக்குறனால அவங்க வேறு எந்த ஆஃபீஸையும் தேடி நேரில் போகிறதுக்கான டைமை இங்கேயே குடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க டைம் வந்து ரொம்ப மிச்சமாகுது. டிஜிட்டல் சர்வீஸை வந்து ஆன்லைனில் இங்கே பண்ணி கொடுத்த மத்திய அரசு பிரதமருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நான் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். மத்திய கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா வரை செயல்பட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. 1 மணி 2 மணிக்கு கூட என் டிரைவர் இங்கே வெளியே இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்க கூட ஏதோ டிராவல்ஸ் ஃபோன் பண்ணார்னா இந்த மாதிரி கேஸ் இல்லை, ஏதோ சிலிண்டர் பெட்ரோல் அவசியம் இல்லைனா உடனே நான் செல்லும் மொபைல் மூலிமா அனுப்பிக்கிறேன். நான் விவசாய தொழில் செஞ்சுட்டு வரேன். இந்த விவசாய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்த விவசாயிங்களுக்கு வருஷம் 6000 ரூபா தந்துக்கிட்டு வராங்க. அங்கே பாரத பிரதமர்கள் அங்கே அங்கே பட்டன் அழுத்தினா எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 3 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து சேருது. தேவையான நேரத்தில் உரம் வாங்குறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு, வெள்ளு நாத்துடுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த பணம் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு டிஜிட்டல் இந்தியா முறைப்படி கிடைக்கிறனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செஞ்சிட்ருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு முழுவதும் புதிதாக 22,842 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 22,842 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 25,930 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,30,94,529 உள்ளது. சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 2,70,557 ஆக உள்ளது. 24 மணி நேரத்தில் 244 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,54,23,808 ஆக உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 48,11,637 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 21,22,38,842 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் இதுவரை 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் தவணையாக 65,82,77,760 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 24,68,97,588 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாக செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 4,76,98,52 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,62,59,199 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 1,14,38,853 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 10,27,770 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 7,04,677 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 3,23,093 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,00,000 தொட்டிருப்பதை அடுத்து அந்த நாட்டில் மேலும் பலருக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டியது அவசியம் என்பது தெளிவாகிறது என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வருந்தத்தக்க இந்த அமெரிக்க உயிரிழப்பு நிலவரம் நம்மை துயரத்தில் ஆழ்த்தி செயலிழக்க செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இந்த நிலைமை கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டுவதாக அவரது அறிக்கை தெரிவிக்கிறது.
12 வயதுக்கு அதிகமான அமெரிக்க இளைஞர்களில் 3 குறைந்தது ஒரு டோஸ் தடுப்பூசி மருந்து செலுத்திக் கொண்டுள்ளனர் என்றும் மூத்த குடிமக்களில் 94% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையும் உறுதி செய்யப்பட்ட கொரோனா நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கையும் உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவில் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலியில் நிகழ்த்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் ஐநா சபையின் அமைதி தூதவர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு ஐநா பொது செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலி நாட்டில் உள்நாட்டு கலவரம் 4 அதிகரித்து வருகிறது. மேலும் அண்டை நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகள் மாலி நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைதி பணியில் ஐநா சபையைச் சேர்ந்த குழு ஈடுபட்டு வருகிறது. வடகிழக்கு பகுதியில் ஐநா சபையைச் சேர்ந்த அமைதி பிரதிநிதிகள் குழுவின் வாகனம் ஒன்று கன்னிவெடி தாக்குதலில் சிக்கியது. இந்த தாக்குதலில் அமைதி தூதர் ஒருவர் கொல்லப்பட்டார். 4 படுகாயமடைந்தனர். அமைதி குழு மீதான தாக்குதலுக்கு ஐநா பொது செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பிரதிநிதியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அவர் படுகாயமடைந்த 4 பிரதிநிதிகளும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அமைதி குழுவினர் மீதான தாக்குதல் சர்வதேச போர்க்குற்றத்திற்கு எதிரானது என்றும் ஐநா பொது செயலாளர் கூறியுள்ளார். உக்ரைன் நாட்டின் கோரிக்கையை ஏற்று அந்நாட்டு ராணுவத்தினருக்கு ஐரோப்பிய யூனியன் போர் பயிற்சி வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. உக்ரைன் நாட்டு எல்லைப்பகுதிகளில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உக்ரைனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு குழப்பத்திற்கு இடையே ரஷ்யாவின் தாக்குதல் முயற்சிகளையும் முறியடிக்க ஐரோப்பிய யூனியன் ஆலோசித்து வருகிறது. ஐரோப்பிய யூனியனின் ராணுவ படை உக்ரைன் நாட்டிற்கு சென்று அங்குள்ள ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக ஜெர்மன் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் கடந்த ஜூலை மாதம் கடிதம் வாயிலாக விடுத்த கோரிக்கையை ஏற்று ஐரோப்பிய யூனியன் ராணுவ பயிற்சி வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜெர்மன் ஊடக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் நோக்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆசிரம் அறக்கட்டளை வளாகத்தில் பொலிவூட்டப்பட்ட காந்தி அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் 152 பிறந்தநாளை முன்னிட்டு பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மூமன், சட்ட அமைச்சர் அன்சல் ஹக், பங்களாதேஷில் உள்ள இந்திய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி ஆகியோர் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தனர். இந்த அருங்காட்சியகத்தின் புதுப்பிப்பு பணிகள் இந்திய அரசின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த காந்தியடிகள் தொடர்பான பொருட்கள் மற்றும் புகைப்படங்களை அருங்காட்சியக பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சத்தியாகிரகமும் மகாத்மாவும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு ஒன்றும் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ் நாட்டின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐநா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்துள்ள பெங்களூரு அணி பஞ்சாப் அணிக்கு கடும் சவாலை உருவாக்கியுள்ளது. ஐபிஎல் சீசன் போட்டியின் 48 ஆட்டத்தில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் பல பரிசையில் ஈடுபட்டுள்ளது. ஷார்ஜாவில் இந்திய நேரப்படி மாலை 3:30 துவங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக களம் இறங்கிய கேப்டன் கோலியும் படிக்கலும் அடித்து ஆடினர். 24 பந்துகளில் ஒரு சிக்ஸர் உட்பட 25 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மொயாசஸ் பந்தில் அவுட் ஆகி வெளியேறினார். மற்றொரு வீரரான கிறிஸ்டியன் ரன் எதுவும் எடுக்காத நிலையில் சர்பாரஸ் விடம் கேஷ் கொடுத்து வெளியேறினார். 2 இழந்து திணறிய பெங்களூரு அணியை சரவிலிருந்து மீட்டார் மேக்ஸ்வெல். 29 பந்துகளை எதிர்கொண்டு 50 ரன்களை எட்டு சதம் அடித்தார். மற்றொரு வீரரான வில்லியர்ஸ் 18 பந்துகளை எதிர்கொண்டு 23 ரன்களை எடுத்திருந்த போது ரன் அவுட் ஆனார். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்த நிலையில் 20 ஓவர் முடிவில் 167 ரன்களை பெங்களூரு அணி குவித்தது. இடைவேளைக்கு பிறகு பஞ்சாப் அணி விளையாட உள்ளது. மற்றொரு ஆட்டமாக இன்றிரவு 7:30 கொல்கத்தா அணியும் ஹைதராபாத் அணியும் பல பரிசையில் ஈடுபட உள்ளன. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டில் சிறுவர் சிறுமிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசு சிலம்ப விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டுப் பிரிவில் இணைத்துள்ளது. இதனையடுத்து கிராமங்களில் சிலம்பம் விளையாட்டு பிரபலமாகி வருகிறது. வேப்பம்பட்டி புதூர் கிராமத்தில் சிலம்பம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் நாமக்கல் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் மா தில்லை சிவக்குமார் தொடங்கி வைத்தார். சிலம்பம் போட்டியில் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு
தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பொதுமக்கள் கரகோஷம் எழுப்பி சிலம்பம் வீரர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியின் நிறைவில் சிறந்த முறையில் விளையாடியவர்களுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காதி பொருட்களை மக்கள் அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். லடாக்கில் உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மேற்குவங்க பபானிபூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 58,800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழகத்தில் இன்று மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள். இதுவரை 10,00,000 அதிகமான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மாலியில் நிகழ்த்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் ஐநா சபை அமைதி தூதர் ஒருவர் உயிரிழப்பு. ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.